மாசெல்லாம் மாசெல்லாம் சுத்தமா சுத்தமா திரு புண்ணியத்தில் தத்தினால் குற்றம் நீங்கி திடகுணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசெல்லாம் சுத்தமா சுத்தமா திரு புண்ணியத்தில் தத்தினால் குற்றம் நீங்கி தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாரத்தின் முதல் நாளிலே நாம் சபையாக ஒன்று சேர்ந்து தேவனை தொழுது கொள்வது என்பது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதான மிக பெரிதான சிலாக்கியம். ஆகையினாலே நாம் நன்றி உணர்வோடு மகிழ்ச்சியோடு முழு மனதோடு ஆவியோடு உண்மையாக அவரை நாம் தொழுது கொள்வோம். முதலாவது துதி ஜபத்தை ஏறெடுக்கும்படியாக சகோதரர் ஒருவரை அன்போடு அழைக்கின்றோம். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த உலகத்தில் பல மாற்றங்கள் நல்லதாகவும் இந்த கொள்ளை நோயினுடைய தாக்கம் இன்னும் இருப்பதாகவும் நாங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்த விஷயத்திலே குழப்பமாகவும் இப்படி இந்த உலகம் இப்படி இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். நல்ல பிதாவே, எங்களுக்கோ உம்முடைய வசனத்தின் வெளிச்சம் இருக்கிறதுனாலே, உம்முடைய சத்திய வசனங்களின் பாதையில் நாங்கள் இருப்பதினாலே, திசை கிட்டு போகாமல் இருப்பதற்கு உம்முடைய கிருபை, உம்முடைய தயவு, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கொடுக்கப்பட்டதனால் நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். உம்மை தொழுது கொள்ளும் மக்களாகிய எங்கள் மீது இரக்கமாயிரும். உம்முடைய கிருபையும் உம்முடைய கண்களின் தயவும் இன்று எங்கள் மேல் இருப்பதாக. உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தியும். நாங்களும் நீ சொன்னபடி செய்யத்தக்கதாக இந்த தொழுகையில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய பாவக்குற்றங்களை மன்னியும். இக்காலத்திலே நீர் எங்களை விசேஷமாக பாதுகாப்பதற்காக ஆகாரம், நன்மை, ஆரோக்கியம் இவைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் துதித்து ஜபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதித்து இந்த புதிய தொழுகைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் யாக்கோபின் கிணறு, ஜேக்கப்ஸ் வெல் என்ற தலைப்பில் இந்த நற்செய்தி உங்களுக்கு வழங்குவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய வாழ்க்கை ஒரு ஆழமான கிணத்தை போன்றது. கிணத்துக்கு மேலேருந்து கீழே குனிஞ்சு பார்த்தோம்னா அதில் தண்ணீர் இருந்தால் அது எப்படி மொழுவது அல்லது அள்ளுவது? தண்ணீர் இல்லைன்னு வைங்க, நம்முடைய மனசு என்ன சொல்லணும்னா, சபிக்கப்பட்ட கிணறு இது, தண்ணீர் இல்லாத கிணறு எதுக்கு கிணறாக இருக்கணும் என்ற எண்ணம் நமக்கு வரும். மனிதர்களுடைய வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை ஒரு கிணறுக்கு சமமாக இருக்கிறது. இன்றைக்கும் கிராமப்புறங்களில் எல்லா வயல்வெளிகளிலும் அதனுடைய சொந்தக்காரர்கள் ஒரு கிணற்றை தோண்டி வைத்திருக்கிறார்கள். கிராமப்புறங்களிலிருந்து பட்டணங்களுக்கு வந்த மக்கள் வீட்டுக்கு ஒரு கிணறை 50 ஆண்டுகளுக்கு முன்னால் தோண்டி வைத்திருந்தார்கள். கடந்த ஒரு 40 ஆண்டுகளில் தான் இப்போ நமக்கு மேல் தொட்டி வழியாக அல்லது சுத்திகரிக்கப்பட்ட தண்ணீரை அரசு நமக்கு குழாய் வடிவில் நமக்கு அனுப்புவதை பார்க்கிறோம். ஆனால் ஆரம்ப காலம் முதலே மனிதர்கள் கேணி என்றும் கிணறு என்றும் துறவு என்றும் பூமியில் ஆழமாய் தோண்டி தண்ணீரை எடுத்து உபயோகப்படுத்துவதை வரலாற்றில் நாம் படிக்கிறோம். கிணறு தோண்டி மக்களுக்கு உதவுவது ஒரு காலத்தில் அரசருடைய நீதியாக கருதப்பட்டது. என் அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை ஒரு கிணற்றை போல் இருக்கிறது. தண்ணீரே இல்லாத கிணறு ஒரு சாபம்னு நான் உங்களுக்கு சொன்னேன். இதை 2 பேதுரு 2:17 படிக்கிறோம். ஆழமில்லாத கிணறு, சில சமயங்களில் பயனற்ற மனிதர்கள், பாவமான மக்கள், துர்க்கிரியைக்காரர்களை, சண்டாளர்களை ஒரு ஆழமில்லாத காய்ந்த கிணறுக்கு ஒப்பாக நாம் நினைக்கிறோம். இரண்டாவதாக, சில கிணறுகள் தண்ணீர் இருக்கும், ஆனால் பயன் இருக்காது. கசப்பான தண்ணீரை உடையதாக இருக்கும். யாத்திரையாகமும் 15:23 மாறா என்ற இடத்துல இருந்த தண்ணீர் மரண கசப்பாக இருந்ததாம். கிணறு இருந்தும் தண்ணி இருந்தும் அந்த தண்ணீரால் பயன் இல்லை. யாக்கோபு 3:11
ஒரு கிணத்துல தண்ணி இருக்கு, ஒரு ஆளுக்கு இனிக்குது இன்னொரு ஆளுக்கு கசகுது, அந்த மாதிரி இருக்குமா? எங்கேயாவது தண்ணீர் இனிப்பாகவும் கசப்பாகவும் இருக்க முடியுமா? அது மாதிரி ஆசீர்வாதமாகவும் சாபமாகவும் ஒரு மனிதன் இருக்க முடியாது. ஏதாவது ஒரு நிலையில் நாம் நிற்கிறோம் இல்லையா? ஆனால் சில தண்ணீர் கசப்பாகவும் இனிப்பாகவும் இருப்பதாக நான் பார்க்கிறேன். சில கிணறுக்கு தண்ணீர் நிறைஞ்சிருக்கும், அடுத்த நாள் போய் பார்த்தோம்னா காணாமல் போயிடும். காரணம் என்னென்னா, அந்த கிணற்றின் அடியில் ஓட்டைகளும் அங்கே விரிச்சல்களும் இருந்ததுனால அந்த தண்ணீர் வீணாகி போய்விடுகிறது. ஒரு தொட்டியில் அடிபாகத்தில் ஓட்டை இருந்தால் தண்ணீர் நிற்காது. எரேமியா 2:13 பார்க்குறோம். ஆக ஆழமில்லாத கிணறுகள், கசப்பான கிணறுகள், இனிப்பும் கசப்பு நிறைந்த கிணறுகள், தண்ணீர் நிற்காத கிணறுகள், இந்த நாளில் நீங்கள் ஒன்றா இருக்கக்கூடாது. நம்முடைய கிணறு ஆழமாகவும் தூர்வாரப்பட்டதாகவும் நல்ல தண்ணீரை கொடுக்கக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். அடுத்தது, கிணறுன்னு ஒன்று இருந்தால் அதில் இருக்கிற தண்ணீரை எப்படி மேலே கொண்டு வருவது? அப்போல்லாம் ஒரு கயிறை உபயோகப்படுத்தி ஒரு பாத்திரத்தில் ஒரு பக்கெட்டில் அந்த தண்ணீரை சேர்ந்து எடுப்பார்கள். இந்த நவீன காலத்தில் குழாய் பொருத்தி மோட்டார் வழியாக தண்ணீரை மேலே இழுப்பதை நாம் பார்க்கிறோம். தண்ணீரை அள்ளுவதற்கு ஒரு வழி வேண்டும். யாக்கோபின் கிணற்றை யாக்கோபு தன்னுடைய 12 பிள்ளைகளில் ஒருவனாகிய அன்புள்ள மகன் யோசேப்புக்கு அந்த கிணத்தை கொடுத்தானாம். இந்த தகவலை யோவான் 4:5 படிக்கிறோம். யாக்கோபு தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோபுடைய கிணறு இருந்தது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. யாக்கோபு தன்னுடைய பிள்ளைகளுக்கு பரிசு கொடுக்கிறார். அந்த பரிசுகளில் ஒன்று கிணறு. அதை யோசேப்புக்கு கொடுத்தாராம். அந்த கிணறு இயேசு கிறிஸ்துவினுடைய காலத்தில் அந்த ரீஜன், அந்த பகுதியை சமாரியா என்று அழைத்தார்கள். அந்த சமாரியாவில் சீகார் என்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் அந்த கிணறு இருக்குது. இந்த கிணத்தில் தான், இந்த தண்ணியில் தான் யாக்கோபை கத்தர் மென்மேலும் ஆசீர்வதித்தார் என்று ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம். ஒரு வீட்டில் ஆசீர்வாதம் பொங்கினால் உறவினர்களெல்லாம் பணக்காரர்களாக மாறலாம். அந்த ஊரே சந்தோஷப்படும். ஏன்னா அந்த வீட்டு தண்ணீர் எல்லாருக்கும் பயன்படும். யாக்கோபினுடைய தண்ணீர் அவனுடைய குடும்பத்துக்கும் அவனுடைய மிருக ஜீவன்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது என்ற ஒரு கருத்து யோவான் 4:12 நாம் படிக்கிறோம். அவருடைய மிருக ஜீவன்கள் கூட அந்த கிணற்று தண்ணீரை பருகியதான். என் அன்பு சகோதரர்களே, இந்த கிணற்றண்டை ஒரு மத்தியான வேளையில் ஒரு சமாரிய ஸ்திரீ தண்ணீர் மொழுவதற்காக ஒரு குடத்தோடு வருகிறார். தண்ணீர் மொழுவதற்காக வந்த அவர் அந்த கிணற்றண்டை சாய்ந்து தாகத்தோடு இருக்கிற ஒருவரை காண்கிறார். சாய்ந்திருந்தவர் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது அந்த சமாரிய பெண்ணிடத்தில் இயேசு, என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று கேட்டார். அவர் கேட்டதில் ஒரு நியாயம் இருக்கிறது. காரணம், அந்த பெண்ணிடத்தில் ஒரு குடம் இருக்கிறது, கிணற்றிலே தண்ணீர் இருக்கிறது, தாராளமாக அவளால் தண்ணீர் கொடுக்க முடியும். மாறாக இந்த பெண் இயேசுனிடத்தில் மறுமொழியாக வேறு ஒன்றை சொல்கிறாள். அதற்கு என்ன காரணம்னா, நம் நாட்டில் தீண்டாமை இருக்குது இல்லையா? பார்த்தா தீட்டு, தொட்டா தீட்டு, பிறப்பு வழியாகவே தீட்டு மதத்தின் சார்பில் இந்த நாட்டில் போதிக்கப்படுகிறது. இந்த சமாரிய பெண் இயேசுவை பார்த்து, ஐயா, நீங்கள் யூதர்கள், நாங்கள் தீண்ட தகாத சமாரியர்கள், என்னிடத்தில் நீங்கள் தண்ணீர் கேட்கலாமா? இது மட்டும் அவருக்கு பேசலை, இன்னொரு கருத்தையும் சொல்கிறாள். தண்ணி கேட்குறீங்களே, உங்களுக்கு ஒரு குடம் இருக்கணும் இல்லையா? சேர்ந்துவதற்கு ஒரு கயிறு இருக்கணும் இல்லையா? ரெண்டுமே இல்லாமல் தண்ணி எப்படி உங்களுக்கு கிடைக்கும் என்று சொல்கிறாள். கவனிப்போம், யோவான் எழுதிய சுவிசேஷம் 4:11. அதற்கு அந்த ஸ்திரீ, ஆண்டவரே, மொண்டு கொள்ள முடித்தலே பாத்திரமில்லையே,
கிணறும் ஆழமாக இருக்கிறது, பின்னே எங்கே இருந்து உமக்கு தண்ணீர் உண்டாகும்? ஒரு நியாயமான அற்புதமான ஒரு வார்த்தை பேசுவதாக அவள் நினைத்தாள். The well is deep, there is no cord or rope and vessel, then how can you draw the water? தண்ணீர் மொழுவதற்கு ஒரு பாத்திரம் இல்லையே, உங்ககிட்ட சேர்ந்துவதற்கு ஒரு கயிறு இல்லையே, கிணறு ஆழமாக இருக்கிறதே. என் அன்பு சகோதரர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. எதை பார்த்தாலும் ஆழமாக இருக்குது, கை கட்டுற தூரத்தில் இல்லை. சரி, எட்டி எடுக்கலான்னா ஒரு கயிறு இல்லை, கயிறு கடிச்சா நமக்கு ஒரு குடம் இல்லை, ஒரு பாத்திரம் இல்லை. ஆக நம்முடைய வாழ்க்கை ஒரு வெறுப்பின் எல்லையிலே இருக்கிறது, துன்பத்தினுடைய எல்லையிலே இருக்கிறது. நம்முடைய மனது முல்லை போல குத்துகிறது, சே என்ன உலகம் இது, என்ன வாழ்க்கை இது, நான் ஏன் இப்படி பிறந்தேன், என்னுடைய பெற்றோர்கள் ஏன் இப்படி தரித்திரம் பிடித்தவர்களாக இருக்கிறார்கள், இந்த ஊரார் ஏன் இப்படிப்பட்ட ஒரு சாபத்துக்குரியவர்கள், இந்த தேசம் ஏன் இப்படி இருக்கிறது என்று நாம் புலம்பல் பாடல்களை நாம் பாடுகிறவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஊரில் மகிழ்ச்சியின் பாடல்களை கேட்பதற்கு பதிலாக ஒப்பாரிகளை கேட்கிறவர்களாக இருக்கிறோம். கிணறு ஆழமாக இருக்கிறது, முண்டுக்குள்ள பாத்திரம் இல்லை, என்ன செய்வது, என்ன செய்ய முடியும்? நம்முடைய வாழ்க்கை அப்படி தான் இருக்குது. பணம் கட்டினோம், லஞ்சம் கொடுத்தோம், இதோ இந்த வாரத்தில் வேலை என்று சொன்னார்கள், சொல்லி இன்றைக்கு 3 வருஷம் ஆச்சு. அரியஸ் வைத்தோம், 10 முறை எழுதினோம், இன்னும் வெற்றி பெறவில்லை. வயது சென்றது, ஏற்ற நேரத்தில் ஒரு மாப்பிளை கிடைச்சாரு, எல்லாம் முடிவாச்சு, காரணம் இல்லாமல் பிரிஞ்சு போனாங்க, திருமணம் நடக்கலை. இதோ அதோன்னு சொல்லி மருத்துவமனைக்கு போனார், நல்லா ஆயிட்டதாக நம்ம நினச்சோம், 3 நாளைக்கு பிறகு பிரெயின் டெட், மூளைச்சாவு என்று சொல்லி உடலை அனுப்பி வைக்கிறார்கள். வாழ்க்கை இப்படி தானே, விசித்திரமாக இருக்குது. ஆகவே ஆழமான கிணறு தண்ணீர் இருக்கிறது, பாத்திரம் இல்லை, கயிறும் இல்லை. ஆகவே கை கட்டியது வாய் கேட்டவில்லை என்று ஒரு பழமொழி உண்டு. வாழ்க்கை இப்படி தான். ஆனால் இயேசுவை நாம் சந்திக்கும் போது நமக்கு கிணறும் தேவையில்லை, அதில் உள்ள தண்ணீரும் தேவையில்லை, முண்டுக்குள்ள பாத்திரமும் தேவையில்லை, பாத்திரத்தை இணைப்பதற்கான ஒரு கயிறும் தேவையில்லை. அவரால் நமக்கு தண்ணீர் கொடுக்க முடியும், அவரால் நமக்கு வாழ்க்கை கொடுக்க முடியும், அவரால் நமக்கு வெற்றியை கொடுக்க முடியும், அவரால் நமக்கு சமாதானத்தை கொடுக்க முடியும், அவரால் நமக்கு ஜீவனை கொடுக்க முடியும், அவரால் நம்மை மோட்சத்திற்கு ஏற்றி செல்ல முடியும். அதனால்தான் அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் கொள்ளையாடின பொருளாக அதை எண்ணாமல் தம்மை தாமை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார், மரண பரியந்தமும் அவர் தன்னை தாழ்த்தினார். இந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே தேவத்துவத்தின் சகல மகத்துவங்களும் அடங்கி இருக்கிறது சகோதரர்களே, அவருக்குள்ள சகலமும் வாசமாக இருக்கிறது சகோதரர்களே. இயேசுவின் மூலம், இயேசுவின் நாமத்தில் அவருடைய வார்த்தையின்படி நடக்கும்போது வாழ்க்கை மாறுகிறது, நம்முடைய செயல்கள் மாறுகிறது, நம்முடைய எதிர்காலம் மாறுகிறது. இயேசுவை நாம் சந்திக்கும் போது முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், தேவனுக்கும் நமக்கும் இடையில் பாவங்கள் தடையாக இருக்கிறது. இயேசாயா 59:2 Sin is a middle wall between you and God. இயேசுவை சந்தித்த அந்த பெண்ணிடத்தில் இயேசு அவளுடைய குடும்ப வாழ்க்கையை குறித்து பேசினார். அது அவளுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிட்டது. அது அவளுடைய பாவத்தோடு சம்பந்தப்பட்டதாக இருந்தது. உன்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். அப்பொழுது அவள் உண்மையை கூற ஆரம்பித்தாள். அப்படி அவள் கூறும்போது, இப்பொழுது இருக்கிற ஆள் எனக்கு புருஷன் இல்லைன்னு மட்டும்தான் சொன்னான். இயேசுநாத் சொன்னார், இதுக்கு முன்னால் உனக்கு 5 புருஷர்கள் இருந்தார்கள், அவ்வளவுதான். அவள் குடத்தோட கீழே விழுந்தவ தான், அவளுடைய பாவம் அவளுக்கு உணர்த்தப்பட்டது. ஷீ டிஸ்கவர்ட் ஹர் சின். உடனே அவள் என்ன சொன்னா தெரியுங்களா, யோவான் 4:19 அப்பொழுது அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் தீர்க்கதரிசி என்று சொன்னார்.
ஏன்னா மனுஷனுடைய பாவங்களை எடுத்து சொல்லுவதற்கு எல்லாராலும் முடியாது. தேவன் ஒருவரால் முடியும், அல்லது தேவனுடைய தீர்க்கதரிசியால் முடியும். ஷீ டிஸ்கவர்ட் ஹர் சின் கிரைஸ்ட் பீயிங் த ப்ராஃபட். நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்த்தோம்னா நம்ம முகம் நன்றாக தெரிகிறது. நம்முடைய முகத்தில் உள்ள ஒரு முடி கூட நன்றாக நமக்கு தெரியும், ஒரு சின்ன கரை அடையாளம் நமக்கு தெரியும். அதுபோல இயேசுவை சந்திக்கிற எந்த ஒரு மனிதனும், இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிற எந்த ஒரு மனிதனும் முதலில் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் நம்முடைய பாவத்தை அறிந்து கொள்கிறோம். த வெரி சேலஞ்ச் மீட்டிங் கிரைஸ்ட், வி டிஸ்கவர் அவர் ஓன் சின். நம்முடைய பாவத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். அப்போது பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க நமக்கு ஒரு ரட்சகர் தேவை. யோவான் எழுதிய சுவிசேஷம் 4:42. அந்த ஸ்திரீயை நோக்கி, உன் சொல்லி நிமித்தம் அல்ல, அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாய் கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்று அறிந்து விசுவாசிக்கிறோம் என்றார்கள். முதலாவது தன் பாவத்தை அவள் உணர்ந்தாள், இரண்டாவது இயேசு அவளை இரட்சிக்கிற இரட்சகர் என்று அறிந்து கொண்டாள். She learns Christ was the Savior. பாவிகளை ரட்சிக்க இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுள்ளதாக இருக்கிறது. 1 Timothy 3:15. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே அவர் உலகத்திற்கு வந்தார். 19:10. என் அன்பு சகோதரர்களே, சமாரிய பெண் இயேசுனிடத்தில் தன் பாவங்களை உணர்ந்த போது அதற்கான ஒரு இரட்சகராக இயேசு இருக்கிறார் என்பதை புரிந்து கொண்டாள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4:10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தாய் என்று உன்னிடத்திலே கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். இந்த இடத்துல தேவனுடைய ஈவையும் என்ற ஒரு வார்த்தை நாம் படித்தோம். ஆங்கிலத்தில் காட்ஸ் கிஃப்ட் என்று வந்திருக்கிறது. அப்படியானால் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் ஈவை தருகிறார், கிஃப்ட். அதாவது காட் கிவ் கிஃப்ட்ஸ் இன் அவர் லைஃப். இந்த கிஃப்ட் என்ற வார்த்தை, ஈவ் என்ற வார்த்தை தான் கிருபையினுடைய மறுபக்கமாக இருக்கிறது. எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம், இது தேவனுடைய ஈவு என்று நாம் படிக்கிறோம். இந்த ஈவு என்ற இந்த சொல்தான் இயேசு இங்கே இங்கே பயன்படுத்துகிறார். நீ தேவனுடைய ஈவை அறிந்தாயானால், when you learn the gift of God, when you understood the grace of God in your life, there will be a flow of water, a river in your heart. உன்னுடைய இருதயத்தில் ஓடும் ஜீவ நதி போன்ற தண்ணீர் உண்டாகும். இப்பொழுது பாவியான அந்த பெண் இரட்சகராகிய இயேசுவை தெரிந்து கொண்டு தேவனுடைய ஈவாகிய கிருபையை புரிந்து கொண்டாள். யோவான் எழுதிய சுவிசேஷம் 4:21-23 வாசிக்கிறேன், கவனிங்கள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு, நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்ததை தொழுது கொள்கிறோம். ஏனென்றால் இரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று பிதாவானவர் விரும்புகிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்றார். என் அன்பு சகோதரர்களே, இந்த ஸ்திரீ அந்த யாக்கோபின் கிணத்துக்கு மேற்கு பக்கமாக இருந்த ஒரு மலையை காண்பித்து, நாங்கள் அங்குதான் போய் கடவுளை தொழுது கொள்கிறோம் என்று சொன்னாள். ஏசுநாதர் சொன்னார், அந்த மலையில் அல்ல, அது உங்களுக்கு தெரியல,
நீங்கள் அறியாமல் இவ்வளோ காலம் இப்படி இருந்துட்டீங்க, இந்த விக்கிரக வழிபாடுகள் இருந்துட்டீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. தேவனை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வந்து விட்டது. ஆகவே நீங்கள் தேவனை புரிந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒரு மலையாகவோ ஒரு மரமாகவோ ஒரு சிலையாகவோ இல்லை. தேவன் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார். இப்பொழுது சமாரிய ஸ்திரீ தன் பாவத்தை புரிந்து கொண்டாள், ஒரு இரட்சகரை தெரிந்து கொண்டாள், அவளை இரட்சிக்கும் கிருபையாகி ஈவை விளங்கிக் கொண்டாள். தேவனை தெரிந்து கொண்ட அவள் தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்பதையும் தெரிந்து கொண்டாள். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், இயேசுவை பார்த்து ஐயா உங்ககிட்ட குடம் இல்லை கயிறு இல்லை கிணறு ஆழமாக இருக்குதுன்னு சொன்னா இல்லையா, கடைசி அவள் என்ன செய்தா தெரியுங்களா, அந்த குடத்தை அந்த கிணத்தாண்ட வச்சுட்டு இயேசுநாதர் கிடைச்சார அதுவே எனக்கு போதும், என் பாவம் எனக்கு புரிந்து விட்டது, எனக்கு ஒரு இரட்சகர் இருக்கிறார், தேவனுடைய ஈவாகிய கிருபை எனக்கு கிடைத்தது, நான் தேவனை தொழுது கொள்வேன். அவள் கையில் வைத்திருந்த அந்த குடத்தை அந்த கணத்தாண்டியே போட்டு போயிட்டாள். பாருங்கள், யோவான் எழுதிய சுவிசேஷம் 4:28. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, இதுவரைக்கும் அந்த குடத்தை கெட்டியாக பிடிச்சிட்டு இருந்தவா, இயேசு பார்த்து உங்ககிட்ட குடம் இல்லை உங்ககிட்ட கயிறு இல்லை கிணறு ஆழமாக இருக்குது அப்படின்னு கருத்துக்களை பேசி கொண்டிருந்தவள், அந்த குடம் எனக்கு தேவையில்லை, அந்த குடம் இங்கேயே இருக்கட்டும், அந்த குடத்தில் கிடைக்கிற நீரை விட எப்போதும் ஊறுகிற ஜீவ தண்ணீர் ஏ இட்டர்னல் ரிவர் என் இருதயத்தில் உண்டாகும்படி இயேசு செய்து விட்டார். இனி நான் பாவியாக இருக்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையில் கிருபை இறங்கிவிட்டது, நான் தேவனை தொழுது கொள்ளுகிற நபராக மாறிவிட்டேன், ஆகவே எனக்கு இந்த குடம் ஒரு பொருட்டல்ல என்று அவள் சொன்னாள். என் அன்பு சகோதரனே சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குடத்தை கெட்டியாக பிடிச்சி வச்சுருக்கோம். அந்த குடத்துக்கு பேர் நம்முடைய ஜாதி, அந்த குடத்துக்கு பேர் நம்முடைய ஐஸ்வர்யம், அந்த குடத்துக்கு பேர் நம்முடைய படிப்பு, அந்த குடத்துக்கு பேர் நம்முடைய அழகு, அந்த குடத்துக்கு பேர் இந்த உலகம். இதை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு நம்முடைய பாவத்தை உணர முடியாது, நமக்கு ஒரு இரட்சகர் தெரியாமல் போயிடும், தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது, நாம் தேவனை தொழுது கொள்ள முடியாது. அன்லெஸ் யூ டிராப் த பாட் ஃப்ரம் யுவர் ஹேண்ட் யூ நெவர் டிஸ்கவர் யுவர் சின், யுவர் சேவியர், யுவர் கிஃப்ட் ஆஃப் காட் அண்ட் இட்டர்னல் வர்ஷிப். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, யாக்கோவின் கிணற்றண்டை நடந்தது என்ன, அவள் என்ன செய்தாள் என்று பார்த்தீர்களா? நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும், நம்முடைய வாழ்க்கை மாற வேண்டும். தேவன் நமக்கு ஒரு பெரிய கிணற்றை தருவார், அதை ஆசீர்வதிப்பார், அதிலே நமக்கு வேண்டிய எல்லாவற்றையும் தந்து விடுவார். பாருங்க, இந்த பட்டணத்தில் அல்லது கிராமங்கள்லாம் மேல்நிலை தொட்டி, ஏரி தண்ணீர், ஆற்று தண்ணீர் என்றெல்லாம் அரசாங்கம் கொடுக்குது. அதுக்கு ஒரு டைம் வச்சுருப்பாங்க, காலையில் 6-7, சாயங்காலம் 5-6, சில கிராமங்களில் வாரத்துக்கு ஒரு முறை, சில கிராமங்களில் வாரத்துக்கு 3 முறை, கொஞ்சம் நேரம் தண்ணி வரணும் நின்று போயிடும். இந்த மாதிரியான ஒரு சூழலில் நம்ம இருக்கிறோம். அதாவது தண்ணீர் வந்து பாட்டில் அடித்து விற்கிற ஒரு காலத்தில் நம்ம இருக்கிறோம், தண்ணீரை விலைக்கு வாங்கி குடிக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். உலகத்தினுடைய கடைசி காலத்தில் தண்ணீர் இல்லாமல் போகும். தண்ணீருக்காக மக்கள் ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் வரைக்கும் போவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு கொடிய காலம் வருகிறது. அந்த காலத்தினுடைய ஒரு ஆரம்பத்தை காலத்தில் தான் நாம் இப்பொழுது இருக்கிறோம். என் அன்பு சகோதரர்களே, இந்த நாளில் நீங்கள் கவனித்த இந்த வசனங்கள் உங்களை ஒரு சுறுசுறுப்புள்ள மனிதனாக, அவசரமுள்ள ஒரு மனிதனாக, ஒரு தீர்மானம் உள்ள ஒரு நபராக மாற்ற வேண்டும். இயேசுவின் முகத்தில் உள்ள அறிவாகிய ஒளி உங்கள் இருதயங்களில் தோன்ற பண்ணவும், மரணத்திலே விழுந்திருக்கிற நாம் ஜீவனை அடையவும், காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளவும், ஒளியிலே நடக்கிறவளாக நாம் மாறவும், சமாரிய ஸ்திரீயைப் போல இயேசு கிறிஸ்துவை தீர்க்கதரிசியாகவும் இரட்சகராகவும் தேவனுடைய ஈவாகவும்
தேவனை தொழுது கொள்ளும் ஆவியாகவும் நீங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக உங்களை ஆசீர்வதித்து இந்த நற்செய்தியை நான் இங்கே நிறைவு செய்கிறேன். இந்த கர்த்தருடைய நாள் உங்களுக்கு சகல நன்மையும் ஆசீர்வாதத்தையும் தேவ சமாதானத்தையும் கொடுப்பதாக. பிரார்த்தனை செய்வோம். அற்புதமான எங்கள் தகப்பனே, யாக்கோபின் கிணற்றண்டை நாங்களும் நிற்கிறோம். பழங்காலத்து பெருமைகளை பேசுகிறோம். எங்களுடைய சொந்த பந்தங்களையும் எங்கள் கையில் இருக்கும் குடங்களையும் குறித்து நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களைப் போல எண்ணுகிறோம். ஆகிலும் ஆண்டவரே, அந்த கிணற்று தண்ணீராலோ கையில் வைத்திருக்கிற குடத்தினாலோ எங்களுடைய சந்தர்ப்பங்களாகிய அந்த கயிற்றினாலோ நாங்கள் தண்ணீர் அழுவதை விட உமது வார்த்தையினாலே நிரப்பப்பட எங்கள் இருதயம் நீரோடையாக மாற இயேசுவின் நாமத்தில் எங்களை ஆசீர்வதியும், கேட்ட மக்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பரிசுத்தம் நிறைந்த எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆமேன். கர்த்தருடைய பந்தியிலே பங்கு கொள்ளும்படி நம்மை நாமே ஆயத்தப்படுத்துவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து, இதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிட்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அப்பத்திற்காக நாம் ஜெபித்து இதில் பங்கு கொள்வோம். பரிசுத்தமும் இரக்கமும் தயவும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எங்களுடைய பாவங்களுக்காக தன்னுடைய இன்னுயிரை கொடுக்கும் பொழுது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. அதற்கு ஒப்பாக இங்கு புளிப்பில்லாத அப்பம் இது வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா, நீர் இந்த அப்பத்தை எங்களுக்கென்று ஆசீர்வதித்து தரும்படி விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவினுடைய நல்ல நாமத்தினாலே இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். நாமும் கூட அவ்வண்ணமாகவே இதில் செய்யும்படியாக நாம் ஒன்று சேருவோம். தேவன் இந்த ரசத்தை ஆசீர்வதித்து தரும்படி நாம் ஜெபிப்போம். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல பிதாவே, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறபடியே நாங்கள் செய்யும்படி வந்து நிற்கிறோம். இது அந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். குற்றமில்லாத மாசற்ற இதோ தகப்பன் அந்த ரத்தம் எங்களுடைய பாவங்களுக்காக சிந்தப்பட்டது என்பதை நாங்கள் நினைத்து இதில் பங்கு கொள்ளும்படி, பயபக்தியோடு பங்கு கொள்ளும்படி எங்களை உற்சாகப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம். இந்த ரசத்தை நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நல்ல நாமத்தில் இந்த ஜபத்தை ஏறெடுக்கிறோம் அன்பின் பிதாவே, ஆமேன். தேவனுடைய சமூகத்தில் தேவனுக்கு மிக பிரியமான ஒரு தொழுகையை செய்து கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து தேவனுக்கு பிரியமான ஒரு பலியாக நம்முடைய கையின் பிரயாசங்களை தேவனுடைய சமூகத்துக்கு கொண்டு வருவோம். தேவன் கொடுத்தவைகள் இவைகளிலிருந்து நாம் எடுத்து தேவனுக்கு உற்சாகமாக கொடுப்பதற்கு நாம் ஒப்பு கொடுப்போமாக. சபையின் அறிவிப்புகள், வியாதிப்பட்டவர்களை நினைவு கொள்ளுங்கள். விசேஷமாக ரட்சிக்கப்படாத மக்கள், அது உங்கள் நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உங்கள் உறவுகளாக இருக்கலாம், அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக தேவனுடைய சமூகத்தில் நாம் யாவரும் ஒன்று சேர்ந்து ஜெபம் செய்வோம். தேவனை ஆவியோடும் உண்மையோடும் நாம் தொழுது கொண்டோம். இந்த தொழுகையின் நிறைவு ஜெபத்தை நம்மத்தில் இருக்கிறதான சகோதரர் ஒருவர் முன்வந்து ஜெபித்து இந்த தொழுகையை நிறைவு செய்து தரும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, உம்முடைய வார்த்தையினால் எங்களை சந்தித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அண்ட சராசரங்களின் மீது அதிகாரமுடையவராகிய உமக்கு எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். வார்த்தையினால் சர்வத்தையும் தாங்குகிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கீழாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எதையுமே செய்ய முடியாது, ஆனால் பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே செய்ய முடியும் என்பதனால் அந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து எங்களையும் எங்கள் வீட்டாரையும் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. வியாதியை சுகமாக்கும், பலவீனங்களை நீக்கும், பலவிதமான பாரங்கள் நின்று விடுதலை செய்யும். உம்முடைய மக்களுக்கு வேண்டிய சமாதானத்தை தாரும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நாங்கள் பிழைக்கிறோம், அவருடைய கிருபையினால் வாழுகிறோம். உம்மையை கனப்படுத்தி ஸ்தோத்திரித்து ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் துதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.